அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில சம்ஸ், எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு சில சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிடுறேன் கணக்கை. ஒரு மூணு மெத்தட் மட்டும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏஸ்டு பி ஈக்குவல் டு ஆறு இஸ்டு ஒன்பது மற்றும் பி இஸ்டு சி ஈக்குவல் டு ஏழு இஸ்டு பத்து எனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏ இஸ்டு பி இஸ்டு சி காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு கணக்கு சரிங்களா. இப்போ ஏ இஸ்டு பி ஆறு இஸ்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க, பி இஸ்டு சி ஏழு இஸ்டு பத்துன்னு கொடுத்துருக்காங்க, ஏ இஸ்டு பி இஸ்டு சி பார்க்கணும் சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ பி சி நம்மளுக்கு இதுதான் வேணும் சரிங்களா. இந்த ரெண்டு இடத்துல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே ஏ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆறு, அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பி என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன்பது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ சரிங்களா. செகண்டு ரேஷியோ வந்து பி இஸ்டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி இஸ்டு சி வந்து கீழே அழிக்கோங்க. பிக்கு நேராக ஏழு சரிங்களா, அப்புறம் சிக்கு நேராக என்ன இருக்குது, பத்து இருக்குது சரிங்களா. சரி, இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஏபி மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சுருக்கின வடிவத்தில் வந்து கேட்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க, பிஸ்ட்டு சி கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஏஸ்ட்டு பிஸ்ட்டு சிக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சுருங்கிய வடிவத்தில் வந்து நம்ம வந்து எழுதணும். இப்போ இந்த இடம் ஒரு கேப் வந்து இருக்குது சரிங்களா, இந்த இடம் ஒரு கேப் இருக்குது, அப்புறம் இந்த இடம் ஒரு கேப் இருக்குது. அப்போ இதை எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, இந்த இங்கிருக்குள்ளே ஏழு இருக்கு இல்லையா, பி இருக்கு ஏழு இருக்கு இல்லையா, இந்த ஏழை இங்கே வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே சி இருக்கு இல்லையா, இங்கே கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒன்பதை இங்கே வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் பெருக்கணும். இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஏக்கு நேராக உள்ள எண்களை பெருக்கணும், பிக்கு நேராக உள்ள எண்களை பெருக்கணும், சிக்கு நேராக உள்ள எண்களை பெருக்கணும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆறு இன்ட்டு ஏழு எவ்வளவு, நாற்பத்தி ரெண்டு சரிங்களா. ஈஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து என்ன தேவை, ஏஸ்ட்டு பிஸ்ட்டு சி தானே தேவை. அடுத்து ஒன்பது இன்ட்டு ஏழு எவ்வளவு, அறுபத்தி மூணு வந்து போட்டுக்கலாம், ஈஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். அடுத்து ஒன்பது இன்ட்டு பத்து எவ்வளவு, தொண்ணூறு வந்து போட்டுக்கலாம். சே, ஆன்சர் வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன அப்படின்னா, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சுருங்கிய வடிவம் தான், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனாலேயும் சுருங்கிய வடிவம் தான் கேட்பாங்க. அப்போ அப்படியே வந்து போடக்கூடாது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து சுருக்கலாம். மூணு இதுலேயும் வந்து நம்ம எதை வச்சு இது பண்ணணும் பார்ப்போம், பார்க்கலாம் சரிங்களா. இது மூணுக்கும் பொதுவான ஒரு நம்பர்னால் மூணை வச்சு வந்து இது பண்ணலாம். எத்தனை நாற்பத்து சாரி எத்தனை மூணா நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா, பதினான்கு மூணா நாற்பத்தி ரெண்டு, இருபத்தி ஓரு மூணா அறுபத்தி மூணு, முப்பது மூணா தொண்ணூறு சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, பதினாலு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று இஸ்ட்டு முப்பது அப்படிங்கிறது ஆன்சர். இது வந்து ஒரு மாடல், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செய்யணும். கணக்கு வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஏஸ்ட்டு பி பிஸ்ட்டு சி இங்கே வந்து பாருங்கள், ஏஸ்ட்டு பிஸ்ட்டு சி காங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து கணக்கு வந்து செய்யணும். இது வந்து ஒரு மாடல். இதே மாதிரி இன்னொரு ஒரு கணக்கு வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஒரு கணக்கு போட்டுக்க தான் உங்களுக்கு புரியாது, செகண்ட் ஒரு கணக்கும் வந்து போட்டு காமிக்கிறேன். செகண்ட் என்ன கணக்கு அப்படின்னா, ரெண்டாவது கணக்கு ஏஸ்ட்டு பி ஈக்குவல் டு ரெண்டு இஸ்ட்டு மூணு மற்றும் பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஆறு இஸ்ட்டு பதினொன்று எனில் என்ன கேட்குறாங்க, ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி காண்கன்னு கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு கணக்கு புரியல அப்படின்னா, அதே மாதிரி திரும்ப திரும்ப வேறு கணக்கு நீங்கள் வந்து போட்டு போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க, ஏஸ்ட்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெண்டு இஸ்ட்டு மூணு. அதுமாரி பி இஸ்ட்டு சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆறு இஸ்ட்டு பதினொன்று. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்துருக்கோம், ஏபிசி வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏபிசி எழுதியாச்சு. இப்போ ஏக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோவில் ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, மூணு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக பிஇஸ்டு சி, இது வந்து செகண்ட் ரேஷியோ, அப்போ கீழே வந்து எழுதணும். பி என்ன கொடுத்துருக்காங்க, ஆறு வந்து கொடுத்துருக்காங்க. சிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, பதினொன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்,
இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கேப்பை நிரப்பணும் அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா இதுலேருந்து இந்த மூணை வந்து இங்கே வந்து போடணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஏக்கு நேராக கேப் இருக்குல்ல இந்த ஆரை வந்து இங்கே வந்து போடணும். இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதையும் பெருக்கி பெருக்கி போடணும் சரிங்களா. ஏஸ்ட்டு ஏக்கு நேராக இருக்குது, ரெண்டு இன்ட்டு ஆறு என்ன எவ்வளோ வரும், 12 வரும். 3 இன்ட்டு ஆறு 18 வரும். 3 இன்ட்டு 11 33 வந்து வரும். அப்போ நம்ம வந்து தனியாக எழுத்து எழுதிக்கலாம், 12 18 33. இப்போ பாருங்கள் இதை இன்னும் சுருக்கலாமா, மூணை வச்சு அடிக்கலாமா, 4 3 12 6 3 18 11 3 33. அப்போ ஆன்சர் வந்து 4 6 11 ஈஸியாக வந்து கொண்டு வச்சுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு சம், இது வந்து செகண்ட் டைப். சரி, அடுத்து ஒரு சம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன சம்னா, சம வந்து எழுதிடுறேன், ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 1:2 கமா பி இஸ்டு சி ஈக்குவல் டு 2:3 மற்றும் சி இஸ்டு டி ஈக்குவல் டு 1:5 எனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்ட்டு டி வந்து கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கு முன்னால் நம்ம 3 நம்பர் வந்து பார்த்தோம், இப்போ 4 நம்பர் வச்சு பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி கேட்டால் ஏ இஸ்டு பி என்ன கொடுத்துருக்காங்க, 1:2 பி இஸ்டு சி என்ன கொடுத்துருக்காங்க, 2:3 சி இஸ்டு டி என்ன கொடுத்துருக்காங்க, 1:5 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி எழுதுவோம், ஏ பி சி டி. ஃபஸ்ட்டு ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து பதிலாக 1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக 2 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பி இஸ்டு சி, பிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே எழுதணும் சரிங்களா. சிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், சி இஸ்டு டி, சிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து கீழே எழுதணும், இதுக்கும் கீழே வந்து எழுதணும். சி இஸ்டு டி 1 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டிக்கு நேராக 5 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் மொத்தம் 4 காலமாக வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ இந்த மார்க் வந்துன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், அதாவது இந்த சிக்கு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து இந்த பி வச்சு நிரப்பலாம் 2 அப்படின்னு பார்த்துட்டோம் சரிங்களா. அதே மாதிரி இதே இந்த கேப்பை இதே 2 வச்சு இங்கே வந்து நிரப்பணும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே டியில் கேப் உள்ளதா, அப்போ இந்த 3 வச்சு நிரப்பிக்கலாம் சரிங்களா. அடுத்து இங்கே இந்த ஏக்கு நேரம் கேப் உள்ளதா, இந்த 2 வச்சு நிரப்பிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 1 இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக 1, சிக்கு இங்கே ஏக்கு பதிலாக 1 போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து போடணும். என்ன, இதுக்கு முன்னால் வந்து ஒரே ஒரு காலமில் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம், இப்போ 2 காலமாக வந்து போடுறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பெருக்கி போடணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் பெருக்கி போடணும். அடுத்து உள்ள எல்லாத்தையும் பெருக்கி 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 போடணும், 4 பெருக்கி பெருக்கி போடணும். இப்போ போடுவோம், 1:2 2 2:1 2 2 ஈஸ்ட்டு, 2:4 எவ்வளவு, சாரி 2:2 எவ்வளவு, 4, 4:1 எவ்வளவு, 4. அடுத்து 2:3 எவ்வளவு, 6 சரிங்களா. 6:1 6 தான் வரும். அடுத்து 2:3 6, 6:5 30 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வருது, என்ன வருது எழுதிக்கலாம், தனியாக எழுதிக்கலாம். 2:4:6:30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்னும் சுருக்கலாமா, 2 வச்சு அடிக்கலாமா, 4 2 2 2 4 3 6 15 2 30. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, 1:2 2:3:15 இது வந்து ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஏ இஸ்டு பி இஸ்டு சி பார்த்தோம், அதாவது ஃபஸ்ட்டு கணக்கில். செகண்ட் கணக்கு ஏ இஸ்டு பி இஸ்டு சி தான். தேர்டு இந்த இது ஒரு டைப்பை வந்து ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி வந்து பார்த்தோம் சரிங்களா. ரெண்டும் சேம் மெத்தட் தான். அடுத்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வந்து சொல்கிற பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கணக்கு, என்ன கணக்கு அப்படின்னா, 4வது கணக்கு, ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 2:3 பி இஸ்டு சி ஈக்குவல் டு 2:4 சி இஸ்டு டி ஈக்குவல் டு 2:5 எனில் ஏ இஸ்டு டி கேட்குறாங்க.
இதுக்கு முன்னால் என்ன பார்த்துருப்போம், ஏஸ்ட்டு பிஇஸ்ட்டு சி கேட்பாங்க, இல்லைனா ஏஸ்ட்டு பிஇஸ்ட்டு சிஇஸ்ட்டு டி கேட்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏவையும் டிஏவும் மட்டும் கேட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து போட வேணாம், டக்குன்னு வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பழைய மெத்தட் வந்து போடணும். நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஈஸியான மெத்தட் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ஏஇஸ்ட்டு டி அப்படின்னு கேட்டாங்க, அந்த முதல் ஈஸ்ட்டும் லாஸ்ட் இதுவும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சரிங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏஇஸ்ட்டு பி இருக்கு இல்லையா, இதை 2/3 எழுதிக்கலாம் சரிங்களா, இன்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து பி ஈஸ்ட்டு சி 2:4 இருக்கு இல்லையா, அதை 2/4 எழுதிக்கலாம் சரிங்களா, இன்ட்டு சி ஈஸ்ட் டி 2:5 இருக்கு இல்லையா, அதை 2/5 எழுதிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், மூணையும் பெருக்கி போடுங்க, 2:2 எவ்வளவு 4, 4:2 எவ்வளவு 8 சரிங்களா, 8/3 × 4 12, 12×5 60, 8/60 வருது. அப்போ 8/60 வந்த உடனே ஆன்சர் போட்டுடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போடக்கூடாது. இதையும் நீங்கள் வந்து சுருக்கணும் சரிங்களா, 4×2 8, 30×2 60, திரும்பவும் அடிக்கலாம், 2×2 4, 15×2 30, இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போ 2:15 அப்படிங்கிறது சரியான விடை சரிங்களா. அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2, டி அப்படிங்கிறது 15. இது வந்து சிம்பிள் ஷார்ட்கட் மெத்தட் சரிங்களா, ஷார்ட்கட் மெத்தட். இப்போ நம்ம இதுக்கு முன்னால் சார் இதுக்கு முன்னால் ஒரு இது போட்டிங்களே அதன்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஏஇஸ்ட்டு டி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஏஇஸ்ட்டு டினா ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி. இப்போ ஏவும் டிஏவும் மட்டும் கேட்குறாங்க. நம்ம அஸ் யூஷுவல் பழைய மெத்தட் படி அது ஏ பி சி டி. ஏபி கொடுத்துருக்காங்களா 2:3, அப்போ 2:3. அடுத்த காலமில் பி ஈஸ்ட்டு சி 2:4 கொடுத்துருக்காங்க, 2×4. அடுத்து சி ஈஸ்ட்டு டி அடுத்த காலமில் 2×5 சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து பெருக்கி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மூணை இங்கே போட்டுடணும், அதே மாதிரி இந்த மூணையும் இங்கே போட்டுடணும், இந்த 4 வந்து இங்கே வந்துடணும், இந்த 2 வந்து இங்கே வந்துடணும். நான் வந்து இதுக்கு மேலே சொன்னதுனால வேமா செய்கிறேன் சரிங்களா. இந்த 2 இங்கே, இந்த 2 இங்கே. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பெருக்கி போடலாமா, 2×2 4, 4×2 8 சரிங்களா. அடுத்து 3×2 6, 6×2 12, அடுத்து 3×4 12, 12×2 24, அடுத்து 3×4 12, 12×5 60. இப்போ 8:12×24×60 அப்படின்றாங்க. இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி. நம்மளுக்கு என்ன தேவை, ஏ தேவை, டி தேவை. அதை மட்டும் எடுத்து எழுதுவோமா, 8:60 அப்படின்னு. இப்போ இதை வந்து சுருக்கலாமா, இந்த 8:60 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டால் வந்துச்சா. ஸோ 8:60 என்ன எப்படி சுருக்கலாம், லாஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி சுருக்கிருக்கோம் இல்லையா, 2:15 அப்படின்னு சொல்லி சுருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக, இந்த மெத்தட் ஈஸியான்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஆனால் சேம் மெத்தட் தான். நீங்கள் இந்த ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி ஏஇஸ்ட்டு டி அல்லது ஏஇஸ்ட்டு சி அந்த மாதிரி லாஸ்ட்டு முதல்லையும் லாஸ்ட்லையும் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடில் ஈஸியாக வந்து சம்ஸ் வந்து போட்டுடலாம் சரிங்களா. சரி, அடுத்ததாக ஒரு சம், என்ன சம்னா, அடுத்து இது ஒரு மாடல் கணக்கு வந்து எழுதிடுறேன். என்ன அப்படின்னா, ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சி ஈக்குவல் டு 4:5:6 எனில் ஏ/பி ஈஸ்ட்டு பி/சி ஈஸ்ட்டு சி/ஏ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இதுக்கு முன்னால் ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சி தான் பார்த்தோம், இப்போ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சின்னு இல்லையா, இதை ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 5, சிக்கு பதிலாக 6, இதை நம்ம இந்த ரேஷியோவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஏக்கு பதிலாக 4, 4/5 ஈஸ்ட்டு, பி பிக்கு பதிலாக 5, சிக்கு பதிலாக 6 ஈஸ்ட்டு, சிக்கு பதிலாக 6, ஏக்கு பதிலாக 4, இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ஏ பை பி,
பி பை சி சி பை ஏன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எழுதியாச்சு. இது வந்து ஒரு இந்த ஒரு மெத்தடில் வந்து எழுதியாச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்பயுமே வந்து இதை வந்து சுருக்கி போடணும். இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ரேஷியோ ப்ரொபோஷனில் சுருக்கி போடுறது தான் ஆன்சராக வந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கீழே வந்து பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, சரிங்களா? இதை வந்து நம்ம சுருக்கி போடணும்னு நினச்சா சுருக்கி போட முடியாது. ஏன்னா இங்கே நம்பர்ஸ்லாம் பாருங்கள், சுருக்கி போட முடியாத அளவுக்கு வந்து இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீழே உள்ள நம்பர்கள் பகுதி இருக்கு இல்லையா, பகுதியில் 5, 6, 4 இருக்குது. இதுக்கு நம்ம மீச்சியமாக வந்து கண்டுபிடிப்போம், சரிங்களா? மீச்சியமாக கண்டுபிடிச்சா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2 வச்சு எடுப்போம். 5 வந்து போகாது, 3 2 6 2 2 4. இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 2 × 5 × 3 × 2, சரிங்களா? 2 × 10 10 × 30 30 × 2 60. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வருது அப்படின்னா 60 வருது. நீங்கள் பாட்டில் இது வந்து எல்சிஎம் எடுக்க முடியாதுன்ட்டு 3 பெருக்கி போடக்கூடாது, அப்போ தப்பாக வரும். எல்சிஎம் வந்து 60 வருது. இப்போ எல்சிஎம் 60 வருது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே உள்ள நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே மாதிரி ஆக்கிடலாம், சரிங்களா? கீழே உள்ள நம்பர்ஸை ஒரே மாதிரி ஆக்கிடலாம், 60 அப்படின்னு ஆக்கிட்டோம். ஏன்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிருவோம். இப்போ கீழே வந்து 60 5 × எதை பெருக்குனா 60 அப்படின்னா 12 பெருக்குனா 60 வருமா? அப்போ மேலே வந்து 12 போட்டுக்கலாம், சரிங்களா? 4 × 12 வரும். 4 × 12 எவ்வளோ வரும், 48 அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? அப்புறம் ஈஸ்ட்டு 5 × கீழே வந்து 6 எதால் பெருக்குன்னா 60 வரும், 10 வச்சு பெருக்குனா 60 வரும், அப்போ மேலேயும் 10 வச்சு பெருக்கணும் ஈஸ்ட்டு. அடுத்து கீழே 4 இருக்குது, 4 எதால் பெருக்கணும் அப்படின்னா 60 வரும் அப்படின்னா 15, சரிங்களா? அப்போ மேலேயும் 15 வச்சு பெருக்கணும், சரிங்களா? இப்போ திரும்ப நம்ம எல்லாத்தையும் பெருக்கி போடலாம். 4 × 12 எவ்வளவு, 48 ஈஸ்ட்டு. அடுத்து 5 × 10 எவ்வளவு, 50 ஈஸ்ட்டு. அடுத்து 6 × 15 எவ்வளவு, 90 ஓகே, சரிங்களா? கீழே 60 இருக்குது. இந்த 60 வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கிறோமா அப்படின்னா எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வெறும் இந்த ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சி அப்படிங்கிற ஒரு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஏ பை பி, பி பை சி, சி பை ஏன்னு கேட்டாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இந்த இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும். 48 × 50 × 90 அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சுருக்கம் அப்படின்னா 24 × 2 = 48, 25 × 2 = 50, 45 × 2 = 90 அப்படின்னு வரும், சரிங்களா? இதுக்கு மேலே வந்து 3 சரிசமமாக இருக்கிற ஒன்றை வச்சு நம்ம வந்து வகுக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 24 × 25 × 45 அப்படின்னு வரும். இது வந்து ஒரு மெத்தட், ஏ பை பி, பி பை சி, சி பை ஏ அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்துள்ள சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்துள்ள மெத்தட்ஸ் எல்லாமே அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த மெத்தட்ஸ் மட்டும் போட்டு பாருங்கள், சரிங்களா? சரி, நன்றி.